ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கையால் ஆகாத ஒரு தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் தேவையா? பேசாம நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பூட்டு போட்டுடலாம், அதை தேர்தல் ஆணையத்தை பூட்டு போட்டு மூடிடலாம். தேவையில்லை. ஒரு கையால் ஆகாத ஒரு தேர்தல் ஆணையம் தேவையா? என்ன தேர்தல் அது? என்ன நியாயம்? என்ன நேர்மை? என்ன ஜனநாயகம்? பணத்தை வச்சு ஓட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாம் தெரியுது, தேர்தல் தள்ளி வைக்கிறது. இந்த காரணத்துக்காக தான் நாங்க போட்டியிடல. ஆனாலும் வெளியில இருந்து இதெல்லாம் தமிழ்நாடு இப்படி இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னா மன உளைச்சல், மன வலிக்குது எங்களுக்கு. அடுத்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது சுற்று இப்பொழுது முடிந்திருக்கிறது. இதில் டிடிவி தினகரன் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார். இன்னும் 2-3 மணி நேரத்தில் முடிவு வரும். ஆனால் இப்பொழுது ஒரு ட்ரெண்டு தெரியுது. இதன்படி டிடிவி அவர்கள் வெற்றி பெறலாம். டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்றாலும் மக்கள், அதாவது மக்களுக்கு மிகப்பெரிய தோல்வி அது. டிடிவிக்கு வெற்றியா இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஜனநாயக படுகொலை பணநாயகம் வென்றிருக்கிறது. இதைத்தான் கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதிமுக 10,000 கோடி ரூபாய் செலவு செய்து ஆளும் கட்சியாக வந்தார்கள். திமுக 6,000 கோடி ரூபாய் செலவு செய்து எதிர்கட்சியாக வந்தார்கள். இந்த இடைத்தேர்தலிலும் பணம் யார் அதிகமாக கொடுத்திருந்தார்கள் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதில் திமுக 3வது இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் டெபாசிட் வாங்குமா இல்லைன்னு கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுக வந்து 10 கட்சி கூட்டணி. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், வைகோ, விசிகே, முஸ்லீம் லீக் போன்ற 10 கட்சிகள் சேர்ந்து 3வது இடத்துல டெபாசிட் இழக்க ஒரு சூழல் இருக்கிறது. இது திமுக தீட்டிய கத்தி. அவர்களுக்கே இது ஒரு குத்து விழுந்திருக்கிறது. திருமங்கலம் ஃபார்முலா திமுக தான் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு ஸ்ரீரங்கம் ஃபார்முலா, அதன் பிறகு இப்போ ஆர்கே நகர் ஃபார்முலா. அவங்க தான் கத்து கொடுத்தாங்க. திமுக வெட்டிய பள்ளத்தில் அவர்களே விழுந்திருக்கின்றார்கள். பெண்ணாகம் ஃபார்முலா அது வேற, அது எங்க ஃபார்முலா? அது பாமக ஃபார்முலா. பணம் 1 பைசா கொடுக்காம கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 2வது வந்தோம் நாங்கள். அப்படி இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால், நம்முடைய அரசியல் சாசனத்தை எழுதி அவர் உயிரோடு இருந்ததுதான் மிகவும் வருத்தப்பட்டிருப்பார். காரணம், ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேர்தல் ஆணையம் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கையால் ஆகாத ஒரு தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் தேவையா? பேசாம நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பூட்டு போட்டுடலாம், அதை தேர்தல் ஆணையத்தை பூட்டு போட்டு மூடிடலாம். தேவையில்லை. ஒரு கையால் ஆகாத ஒரு தேர்தல் ஆணையம் தேவையா? என்ன தேர்தல் அது? என்ன நியாயம்? என்ன நேர்மை? என்ன ஜனநாயகம்? பணத்தை வச்சு ஓட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாம் தெரியுது, தேர்தல் தள்ளி வைக்கிறது. இந்த காரணத்துக்காக தான் நாங்க போட்டியிடல. ஆனாலும் வெளியில இருந்து இதெல்லாம் தமிழ்நாடு இப்படி இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னா மன உளைச்சல், மன வலிக்குது எங்களுக்கு. அடுத்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? பணம் வச்சிருந்தா தேர்தலில் போட்டியிடலாம். அதனால இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மக்கள் தோல்வி அடைஞ்சிருக்கின்றார்கள். அதுலயும் ஆர்கே நகர் மக்கள்லாம் கடந்த 2 ஆண்டுகளில் 4 தேர்தலில் பார்த்திருக்காங்க, பழகிட்டாங்க அவங்க. அதனால இது வந்து இன்னொன்னு, அந்த தொகுதி ஆர்கே நகர்ல பாத்தீங்கன்னா அதிமுக 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. இரட்டையில அந்த தொகுதியில 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் மீறி, சின்னங்கள் எல்லாம் மீறி ஒரு சுயேட்சை சின்னத்திற்கு அந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார் என்றால் விசுவாசமான மக்கள் தான். பணத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறாங்க.
இவங்களும் கொடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிகமா கொடுத்துருக்கிறாங்க, அதுலயும் புத்திசாலிங்க. பணம் யார் அதிகமா கொடுக்கறாங்களோ, இப்ப சட்டமன்ற தேர்தல் அப்படியே நடந்தது, அதிமுக பணம் அதிகமா கொடுத்தாங்க, அவங்க ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க. திமுக கொஞ்சம் குறைவா கொடுத்துருக்காங்க, எதிர்கட்சியா வந்திருக்கிறாங்க. நாங்க பணமே கொடுக்கல, மூணாவது வந்திருக்கோம். இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து. இதை மாத்தணும், மக்கள் முதல்ல திருந்தணும். தேர்தல் ஆணையமா தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, திரும்பி போங்க, வேண்டாம். இப்ப இந்த கிரிக்கெட்ல ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது இல்ல, ஏலம் நடக்குது இல்ல, அதே போல நடத்திட்டு போயிடலாம். யார் அதிகமா பணம் கொடுக்கறாங்க வாங்க, அவங்களை அறிவிச்சுட்டு போயிடல. எம்எல்ஏ இவங்க தான், எம்பி இவங்க தான், ஆளுங்கட்சி யார் அதிகமா பணம் கொடுக்கறாங்களோ அறிவிச்சுட்டு போயிடலாம். எதுக்கு அப்புறம் தேர்தல், அப்புறம் தேர்தல் ஆணையம், அப்புறம் வாக்கு வாக்கு எண்ணிக்கை, மக்கள் என்ன என்ன எதுக்கு அதெல்லாம்? தேர்தல் சீர்திருத்தம் வரலன்னா தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கு அர்த்தமே கிடையாது. அவமானம், தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் இதெல்லாம். அதனால இதெல்லாம் எல்லாத்துக்கும் இதுல என்னன்னா, இது வந்து மறைமுகமா எதுவும் செய்யல, வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும், வெளிப்படையா நடந்தது தெரியும், பணம் கொடுத்தது தெரியும், எல்லாம் தெரியுது. ஆனா நடவடிக்கை எடுக்கல. நான் சொன்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், இடைத்தேர்தல் பணம் கொடுக்கறாங்க, இடைத்தேர்தலுக்கு ஒரு நாள், தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பு தேர்தலில் தள்ளி வைங்க, மூணு மாசத்துக்கு தள்ளி வைங்க. அடுத்தது மூணு மாதத்துக்கு முன்பு பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு நாள் முடிவு தள்ளி வைங்க. இப்படி நான்கு முறை தள்ளி வைங்க, ஐந்தாவது முறை பணமும் இருக்காது அவங்க கொடுக்கறதுக்கு, ரெண்டாவது பணம் கொடுத்தா தள்ளி வைப்பாங்கன்னு ஒரு பயம் இருக்கும், ஒழுங்கா நடக்கும் தேர்தல். அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இந்த யோசனை பல முறை நான் சொன்னேன். ஆனா டிஎன் சேஷன் போன்ற ஒரு தைரியமான ஒரு அதிகாரி இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பார். ஆனா இப்ப எதுவுமே இல்லையே. தேர்தல் ஆணையம் இந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இரட்டைல சின்னம் கொடுக்குது, எல்லாம் இப்ப கூட்டுதான், நடுநிலையா இல்லையே, செயல்படல தேர்தல் ஆணையம். அதனால ஜனநாயகம் செத்து போச்சு தமிழ்நாட்டில். எங்க நாங்க என்னப்போ, அதாவது எங்களுடைய முயற்சி என்னன்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் வர வேண்டும் என மிக கடுமையான முயற்சிகள் நாங்கள் செய்து வருகின்றோம். இது சம்பந்தமாக நான் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி அப்போ இருந்த அதிகாரி நசீம் சைதியை இரண்டு முறை சந்தித்து எங்களுடைய பட்டியலை கொடுத்தேன். 14 சீர்திருத்தங்கள் வேண்டும், தேர்தல் சீர்திருத்தங்கள் வேண்டும். பிரதமரை நேரில் சந்திச்சேன், ஜனாதிபதியை நேரில் சந்திச்சேன், சபாநாயகரை நேரில் சந்திச்சேன், நாடாளுமன்ற நிலைக்குழு இருக்கு, ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லிமெண்ட்ரி கமிட்டி, அந்த குழுவை ரெண்டு முறை சந்திச்சு வலியுறுத்தி அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நாங்கள் பரிந்துரைகளை அனுப்பிச்சு வச்சோம். இதெல்லாம் செய்யலைன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு சீர்திருத்தங்கள் வேணும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேணும். தமிழ்நாட்டில் இது போன்ற ஃபார்முலா பணம் கொடுத்து, ஏன்னா இப்போ இந்த ஆர்கே நகர் கூட எடுத்துக்கங்க, கடந்த வேளையில் இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஸ்பீக்கிங் ஆர்டரில் போட்டிருக்காங்க, எழுதி இந்த வேட்பாளர் இந்த கட்சி இவங்கெல்லாம் பணம் கொடுத்ததுனால தேர்தல் தள்ளி வைக்கிறேன்னு. இந்த தேர்தல் அதே வேட்பாளர் போட்டியிடுறாங்க. அப்போ என்ன நியாயம், என்ன நேர்மை, என்ன சட்டம் இருக்கப்போ? அதனால என்ன, ஒரு வேட்பாளர் அல்ல கட்சி பணம் கொடுத்துச்சுன்னா அந்த கட்சியோ வேட்பாளர் தடை பண்ணணும், அதுதான் நியாயம். அப்போ நியாயமா நடக்கலையே. அப்ப தேர்தலாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சீர்திருத்தங்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டில் போட்டியிட முடியாது, எல்லாத்தையும் ஏலம் விட்டுட்டு போயிடலாம். அதுதான் இப்பத்திக்கு இருக்கிற சூழல். எலெக்ஷன் கமிஷனோட ஸ்பீக்கிங் ஆர்டரில் போட்டிருக்காங்க, எழுதி இந்த வேட்பாளர் இந்த கட்சி இவங்கெல்லாம் பணம் கொடுத்ததுனால தேர்தல் தள்ளி வைக்கிறேன்னு. இந்த தேர்தல் அதே வேட்பாளர் போட்டியிடுறாங்க. அப்போ என்ன நியாயம், என்ன நேர்மை, என்ன சட்டம் இருக்கப்போ? அதனால என்ன, ஒரு வேட்பாளர் அல்ல கட்சி பணம் கொடுத்துச்சுன்னா அந்த கட்சியோ வேட்பாளர் தடை பண்ணணும், அதுதான் நியாயம். அப்போ நியாயமா நடக்கலையே. அப்போ தேர்தலாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சீர்திருத்தங்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டில் போட்டியிட முடியாது, எல்லாத்தையும் ஏலம் விட்டுட்டு போயிடலாம். அதுதான் அதாவது நான் சொல்றது வந்து, அன்னைக்கு நான் தெளிவாக சொன்னேன், ஆளுநருடைய மரபுகள் படி அவர் வந்து ஆய்வு நடத்தக்கூடாது. அவர் வந்து ஏதாவது புகார் வந்தால் அந்த புகாரை ராஜ்பவனில், அந்த புகார் ராஜ்பவனில் அங்கே இருக்கிற அதிகாரிகளோ அல்லது முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ அழைத்து ஆய்வுகள் நடத்தலாம், கேட்கலாம், விசாரணை செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நடப்பது அசாதாரண சூழல், எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸ் நடக்குது தமிழ்நாட்டில்.
சாதாரண சூழல் இருந்தால் ஆளுநர் நிச்சயமா இது செய்யக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிறது அசாதாரண சூழல். அசாதாரண சூழல்னா நிர்வாகம் எங்குமே இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, எல்லா இடத்துலயும் ஊழல் நடந்திருக்கு, ஊழல் ஊறிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் ஊழல் ஊறிட்டு இருக்கு. சின்ன விஏஓ கீழ இருக்கிற விஏஓல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஊழல்ல இருக்கிறாங்க. எந்த அலுவலகத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் பணம் இல்லாம எதுவுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சு போய் தமிழ்நாடு. நான் ஒரு காலம் சொன்னேன் தமிழ்நாடு முன்னேற்றணும்னு, நான் சொன்னேன் இப்ப தமிழ்நாட்டு முன்னேற்றத்து பெருசு இல்லை, தமிழ்நாட்டை காப்பாத்தணும் அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. இந்த சூழல்ல அன்னைக்கு நான் ஆளுநர் கிட்ட பேசுறப்போ சொன்னார், எனக்கு இவங்க கொடுக்கறது சரியா இருக்கா, எனக்கு நேரில் போய் பார்த்து இப்போ காவேரி பிரச்சனை பத்தி நான் ஆளுநர் மாநாட்டில் நான் பேசணும்னு சொன்னார். இப்படிலாம் இருக்கு. ஏன்னா ஆளுநர்கிட்ட என்னன்னா அமைச்சரவை என்ன பரிந்துரை செய்கிறாங்களோ அதுதான் ஆளுநர்கிட்ட போகும். இந்த அமைச்சரவை என்ன பரிந்துரை செய்ய போறாங்க, ஒன்றும் செய்ய போறது இல்லை. அதில் பரிந்துரை செஞ்சாலும் பொய்யை தான் சொல்ல போறாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற அசாதாரண சூழல் இருக்கிற சூழல்ல ஆளுநர் அங்கே ஆய்வுகள் நடத்திட்டு இருக்காரு. ஏதாவது அவராது நடத்திட்டு இருக்காரு, அந்த அதுல ஆதங்க நம்ம பட வேண்டியதா இருக்கு. ஆனா மரபுகள் படி செய்யக்கூடாது. ஆனா அவரால் நடத்திட்டு இருக்காரு, நடந்து ஏதோ அதிகாரிகள் ஏதோ கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் வேலை செய்யறாங்களே. ஆர்கே நகர்ல பிரச்சாரத்தின் போது வைகோ வந்து முதலமைச்சரா வந்து வைகோ மாட்டான்னாரு வச்சுட்டாரு. பூஜி ஸ்பெக்ட்ரம் அதோட காப்பி எடுக்கணும் ஆர்கே நகர் தெரியல. இல்லையா, அதுக்கு முன்னாடி தானே நடந்தது. சரிங்க.